ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற போட்டியில் முதல் போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடிய நிலையில் வங்கதேச அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதே போன்று இரண்டாவது போட்டியில் ஸ்ரீலங்கா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் விளையாடிய நிலையில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி ஸ்ரீலங்கா அணிக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் செஞ்சாங்க. அதன்படி 428 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் முடிந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா அணி அடிச்சிருந்தாங்க. அந்த அணியில் வந்து மார்க்ரம், ராசி வேண்டர்டூசன், டிகாக் இவங்க 3 பேரும் சதம் அடித்த நிலையில் ஹையஸ்ட் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதன் மூலமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த வேர்ல்டு கப்பில் பல ரெக்கார்ட்ஸ் இந்த ஒரே மேட்ச்சில் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ண டீம் அப்படின்ற ரெக்கார்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 2015 ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 417 ரன்களுக்கு 6 விக்கெட் அப்படின்றதே உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்ச ரன்ஸாக இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணி 428 அப்படின்ற ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்சமாக 400 ரன்கள் அடித்த அணி அப்படின்ற ரெக்கார்டை வந்து சவுத் ஆப்பிரிக்கா பண்ணியிருக்காங்க. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 3 தடவை ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் மட்டும் 400க்கு மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மட்டுமே 400 ரன்கள் அடித்த ஒரு மற்ற அணிகள். அதே போன்று மோஸ்ட் 400+ ரன்ஸ் இன் ஓடிஐ, அதாவது ஒரு நாள் போட்டியில் அதிகமாக 400 ரன்கள் அடித்த அணி அப்படின்ற ரெக்கார்டையும் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணியிருக்காங்க. அதாவது 8 முறை சவுத் ஆப்பிரிக்கா வந்து 400 ரன்களுக்கு மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா 6 தடவையும் இங்கிலாந்து 5 தடவையும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட ஹையஸ்ட் ஓடிஐ டோட்டல்ஸ் அப்படின்ற ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு 4வது ஹையஸ்ட் டோட்டல். இதுக்கு முன்னாடி 439 ரன்களுக்கு 2 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாகவும், 438 ரன்கள் அது வந்து ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாகவும், மறுபடியும் 438 ரன்கள் அது வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு 4வதா பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நடந்த போட்டியில் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான போட்டியில் 428 ரன்கள் அடித்து தங்களுடைய 4வது அதிகபட்ச ஸ்கோரை சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு ஃபைனல் ரெக்கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் கம்மி பாலுக்கு ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்த ரெக்கார்டை வந்து நம்ம ஏடன் மார்க்ரம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெவின் ஓப்ரைன் தான் 50 பாலுக்கு ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. அதன் பிறகு ஏடன் மார்க்ரம் இன்னைக்கு 49 பாலில் தன்னுடைய 100 ரன்கள் அடித்து அதிவேக சதம் அடித்த பிளேயர் வேர்ல்டு கப்பில் அப்படின்ற ரெக்கார்டை வந்து இன்னைக்கு ஏடன் மார்க்ரம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த போட்டியை ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்களா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள்.